உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு கண்கவர் லேசர் ஒளி கண்காட்சி நடைபெற்றது. அயோத்தியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீப உற்சவம் விமரிசையாக நடைபெற்ற நிலையில் இந்த கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. டெல்லியில் காற்றின் தரம் மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். டெல்லியில் காற்று மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் சாலைகள் புகை மூட்டத்துடன் காணப்படுகிறது. இந்தியா கேட், லோதி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மாசு கடுமையாக உள்ளது. காற்று தரக்குறியீடு 276 என்ற அளவில் இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கோவா மாநிலத்தில் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பனாஜியில் பிரம்மாண்ட உருவத்திலான நரகாசுரனின் பொம்மையை தீயிட்டு கொளுத்தி பொதுமக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர். இதனை அங்கு கூடியிருந்தவர்கள் தங்கள் செல்போன்களில் பதிவு செய்தனர். புயல் எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கடல்பகுதியில் வீசி வரும் பலத்த காற்றின் காரணமாக துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இதனையடுத்து திருச்செந்தூர், அமளி நகர், ஆலந்தலை, வீரபாண்டியப்பட்டினம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 4000 நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் 500 விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. இந்நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களும் 3 கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தேன் எடுக்க சென்ற மலைவாழ் பெண்களிடம் கேரள வனத்துறையினர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாசுதேவ நல்லூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 50 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மலைப்பகுதியில் தேன் எடுக்க சென்ற மலைவாழ் பெண்களிடம் கேரள வனத்துறையினர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கேரள வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென 100 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெக்சிகோவில் 2 பின் ஜோம்பி வாக் அணிவகுப்பு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் ரத்தம் குடிக்கும் ஜோம்பிகள், செவிலியர்கள், ஆஸ்டெக் போர் வீரர்கள் மற்றும் குயின்செனரா ஆடைகளில் பங்கேற்றனர். ஒரு ஜோம்பி மற்றொரு ஜோம்பியை தாக்காது என்றும், அது குழந்தை, வயதானவர், பணக்காரர் அல்லது ஏழை என்றும் பார்க்காமல் ஒரு புதிய நண்பரை தான் உருவாக்குவதாக பங்கேற்பார்கள் தெரிவிக்கின்றனர். 2001 கலிபோர்னியாவில் உள்ள சாக்ராமென்டோவில் தொடங்கிய இந்த விழா பின்னர் நியூயார்க், பியூனஸ் அயர்ஸ், பொகோட்டோ, சிங்கப்பூர், சாவ் பாவ்லோ மற்றும் பிராங்க்ஃபர்ட் என உலகின் முக்கிய நகரங்களில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான போரில் 67,000 ராணுவ வீரர்களையும் 515 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களையும் ரஷ்யா இழந்துள்ளது. உக்ரைன் நாட்டின் பிரபல செய்தி நிறுவனமான தி கியூ இன்டிபெண்டன்ட் வெளியிட்டுள்ள தகவலின்படி, ரஷ்யா இதுவரை 67,470 ராணுவ வீரர்களை இழந்துள்ளது. அதேபோல் 2,584 பீரங்கிகள், 260 போர் விமானங்கள், 245 ஹெலிகாப்டர்கள், 16 கப்பல்கள், 1,361 தானியங்கி விமானங்கள் உள்ளிட்டவற்றையும் ரஷ்யா இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய படைகள் பெருமளவில் இழந்துள்ள நிலையில், கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரஷ்ய ஆண்கள் கட்டாயம் ராணுவத்தில் சேர வேண்டும் எனவும், 300,000 போர் வீரர்களை அணி திரட்டும் நடவடிக்கைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் இந்தியன் பனோரமா பிரிவில் ஜெய் பீம் படத்துடன் கிடா என்னும் தமிழ் படமும் தேர்வாகி அசத்தியுள்ளது. அறிமுக இயக்குநர் ரா வெங்கட் இயக்கத்தில் பூ ராமு, காளி வெங்கட் முதன்மை பாத்திரத்தில் நடித்துள்ள படம் கிடா. மதுரை அருகே உள்ள கிராமத்தில் வாழும் ஒரு சிறுவனுக்கும் அவனது தாத்தாவிற்கும் உள்ள உறவு பிணைப்பை சொல்லும் படமாக இப்படம் உருவாகியுள்ளது. இப்படம் முழுமையாக முடிவடைந்த நிலையில் திரைக்கு வரும் முன்னதாகவே கோவா திரைப்பட விழாவிற்கு தேர்வாகி அசத்தியுள்ளது. கோவா திரைப்பட விழாவில் இந்தியன் பனோரமா பிரிவில் 3 தமிழ் படங்களில் 1 இப்படம் தேர்வாகியுள்ளது.